ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு சர்லா லைஃப் ஸ்டைல். லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாக் ஃபன்னி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட சொல்லியிருந்தீங்க. கேட் பிடிக்காது யாருமே இருக்க மாட்டாங்க. கேட்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட நம்ம ஃபன்னியஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போதும். ஸோ நம்ம ஸ்டேட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்களேன், இந்த கேட்டு பாருங்களேன், ஒரு சும்மா ஒரு சீரை வச்சு விளையாடிட்டே இருக்குது. ஒரு ஹாக்கி மாதிரி டக்குன்னு தட்டி விடுச்சு. ஒரு ஹாக்கிலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, சிக்ஸர்ன்றது மாதிரி சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி இந்த கேட் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஆடிக்கிட்டே இருக்குது. அது ஒரு ஜாலியாக இருக்குது. பூனைங்கனாலே எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கனாலே எதனா ஒரு சேஷ்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன தான் எதனா ஒன்று ஆடிச்சுன்னா அது என்னதுன்னு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பூனை வந்து அந்த மீன்கிட்ட ரொம்ப சேஷ்டை பண்ணிகிட்டே இருக்குது. அந்த மீன் கோவம் வந்து உடனே கால் கடிச்சிச்சு. பாவம் அந்த பூனைக்கு வலிக்கிட்டு நக்கிட்டுருக்கு. இப்போ இந்த தண்ணியில் ஒரு மீன் சுற்றிட்டே இருக்குது. அந்த மீனை இதுங்க ரெண்டு பூனையும் வெறியேற்றிட்டே இருக்குதுங்க. பாவம் அந்த மீன் பாருங்கள், தண்ணியை விட்டு மீன் வந்து அதை கடிக்க போயிடுச்சு. இப்போ இந்த பூனை பின்னாடி ஒரு வெள்ளரிக்காய் வச்சுருக்காங்க. அந்த பூனைக்கு அது என்னன்னே தெரியல. அதை பார்க்கறதுக்கு ஒரு பாம்பு மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பூனையை பாருங்கள், ஒரு ஆமை வந்து பார்க்குது. அந்த ஆமையை அடித்து கீழே தள்ளி விட்டுருது. ஸோ சூப்பரில் இதுதான் அந்த ஆமைக்கு பாருங்கள், அது தெரியவே இல்லை அது அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த குட்டி பூனை பாருங்கள், அந்த தண்ணியில் விழாமல் பூனை நினச்சி தண்ணியில் விழுந்துச்சு பாவம். ஆனால் பூனைக்கு வந்து தண்ணியே ஆகாது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பொம்மை பாம்பை வச்சு இந்த பூனையை ஏமாத்துறாங்க. ஆனால் அது பயப்படவே இல்லை, தரிமா இருந்திருக்கு. இப்போ பாருங்களேன் இந்த பூனை பாருங்களேன் எப்படி குறிஞ்சிட்டு இருக்கு. அந்த கால் சாக்ஸை வச்சு அது மோந்திட்டே இருக்குது. அந்த ஸ்மெல்லு என்ன ஸ்மெல்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூனையை வந்து ஏதோ கார்னரில் வச்சு ஏதோ பண்ணுறாங்க. தூங்கிட்டு இருக்குது அது செம்மையாக பாருங்கள். ஆனால் நீங்கள் பூனையெல்லாம் தூங்குறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுங்க பண்ணுற சேஷ்டை இருக்கே முடியவே முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பூனை பாருங்கள் ஜம்ப் பண்ணி காட்டுறாங்க. அதே மாதிரி இதுவும் ஜம்ப் பண்ணி காட்டுது. என்ன ஒரு ஃபன்னியஸ்டில் இந்த க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் இந்த பூனைக்கு. அந்த பூனையை வந்து காசை மறைச்சி காட்டுறாங்க. இதுவும் காசை மறைக்குது. நம்மளும் இந்த மாதிரிலாம் நம்ம காசை மறைச்சி காட்டுவோம்ல. ஸோ பூனைனாலே ரொம்ப க்யூட்ல, அது ரொம்ப சாஃப்டாக ஃபர்லாம் நல்லா புசு புசு புசுன்னு இருக்கும்ல. யார் வீட்டிலலாம் பூனை வளர்க்குறீங்க? எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூணு பூனைக்கு பின்னாடி ஒரு வெள்ளரிக்காய் வச்சுருக்காங்க. ஆனால் அது கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் அதுக்கு பாட்டு விளையாடிட்டே இருக்குதுங்க. திடீர்னு ஒரு பூனை அது நாங்கள் அதுன்னு பார்த்துட்ருக்கு. அது இல்லாமல் அந்த மற்ற பூனைகளும் பார்த்துட்டு எல்லாம் அது என்னன்னு யோசிக்குது. பார்த்தோன்னா அதுங்க எல்லாம் பயந்தாச்சு, பெருக்கடிச்சு வருது. இப்போ இந்த பூனை பின்னாடி அது உக்காண்ட்ருக்குது. அது கவனிக்கவே இல்லை பின்னாடி வெள்ளரிக்காய் வச்சுருக்குது. ஆனால் இந்த வெள்ளரிக்காவை பார்த்தா ஏன் இந்த பூனை இங்கே பயப்படுது? மேபி அது வந்து இதுவாக இருக்கும்ன்றதுனால பயப்படுதா? இந்த பூனை பாருங்களேன் ஸ்டெப்ஸ் மேலே சோம்பே தானே ஏறாமல் படுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பூனைங்களாம் ஏன் இவ்வளோ சேட்டை பண்ணுது? நம்மளால் தாங்க முடியல. இந்த பூனைக்கு பாருங்கள் எவ்வளோ பாசம். இந்த நாய் மேலே எவ்வளோ அழகாக கொஞ்சிட்டே இருந்துட்டு அதை போட்டு அடிக்குது. ஆனால் அந்த நாய் பாவம் இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. பூனை என்ன பண்ணாலும் சைலண்ட்டாக இருக்குது. அதுதாங்க நாய். நாய் வந்து எல்லாரு கூட அன்பாக இருக்கும். நம்ம அடித்தாலும் அதை வந்து திருப்பி காட்டாது, அது பாசத்தை தான் காட்டும். ஆனால் இந்த பூனை பாரு நைஸாக கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் அதை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நானும் இந்த பூனை வந்து ரொம்ப நாய்ட்டுல. ஆனால் யார் வீட்டிலருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பூனையும் நாயும் வந்து? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பூனை நாயும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஆனால் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எலியும் பூனையும் மாதிரி இருக்கும். நாங்கள் வச்சுருந்த பூனை நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஆனால் வெளியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூனைகள் நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் சில பூனைங்க மட்டும்தான் அது மாதிரி க்ளோஸாக இருக்கும் நாய்கிட்ட. ஆனால் சில பூனைங்களாம் பார்த்தாலே நாய்களை பார்த்தாலே அதுங்களுக்கு பிடிக்காது. இங்கே பாருங்கள், இந்த பூனை வந்து இந்த நாய் அடிச்சுட்டே இருக்கு, என்னையே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னொரு பூனையை கூட்டிட்டு வந்து சண்டை போடுது. அப்போ காட்டாத வீரத்தை இந்த நாய் இப்போ வந்து கடிக்குது. பாவம் இந்த பூனை பூனைக்கிட்டேயும் நாய்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு முழிக்குது. இங்கே பாருங்கள், இந்த பூனை வந்து நாய் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த நாயும் பூனையும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் இல்லை, சூப்பர் இல்லை? அதெல்லாம் நம்ம மனுஷங்களே நம்ம வந்து சில டைமில் க்ளோவும் சண்டை போட்டுப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த நாயும் பூனையும் எவ்வளோ அநியமா க்ளோஸாக ரொம்ப ஹாப்பியாக அழகாக தூங்கிட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி நம்மளும் தூங்கினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்குலாம் இந்த நாய் பூனைனா ரொம்ப 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 பிடிக்கும். யாருக்கெல்லாம் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் அதாவது டாகையும் கேட்டையும் ரொம்ப பிடிச்சதுலாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூனை பாருங்கள் கிளாக்கோட டைமை மாற்றிட்டே இருக்குது, ஜாலியாக மாற்றிக்குது. அதை வச்சு வேறு விளையாடிட்டுருக்காங்க இந்த மேடம் மேடமா சார்னு தெரியல, ஆனால் ரொம்ப ஜாலியாக விளையாடுது.
மேலே வந்து அதாவது சென்சார் லைட் வச்சு காட்டிட்டுருக்காங்க வால்ஸில். அதை பின்பற்றிட்டே போயிட்டுருக்கு அந்த பூனை. பார்த்தா அது வால்ஸ் மேலே ஏறிட்டே போகுது, பாவம் அதுக்கே தெரியல. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு பூனையும் வால்ஸ் மேலே ஏறி சண்டை போட்டுருதுங்க. ஆனால் பூனை தான் சில டைமில் வந்து மரத்து மேலாம் ஏறி இருக்குது. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அங்கே போயிட்டு அதுங்க இறங்குறதும் தெரியாமல் குதிக்கிறதும் தெரியாமல் ரொம்ப அவஸ்தப்படுங்கள்ல. ஆனால் இந்த பூனை பாருங்கள், ஒரு கிணத்துல வச்சு ஏதோ விளையாடிட்டுருக்குது. அதை பார்த்து ஜாலியாக விளையாடிட்டுருக்கு, ஒன்றுமே தெரியாமல். இப்போ இந்த பூனைக்கிட்ட அஞ்சு வரலையும் காட்டுறாங்க, இது சைலண்ட்டாக இருக்குது. என்ன பண்ண போகிற, சீர விட போறியா? அது கையும் விரிச்சு கட்டுது பாருங்களேன், எவ்வளோ சூப்பரில். இங்கே பாருங்கள், இந்த பூனை பார்க்குறதுக்கே அதுவும் ஒரு பூனை மாதிரி இருக்குது. ஆனால் அது நான் நினைக்கிறேன் அது மங்கூஸ் நினைக்கிறேன். அதால் அடிக்க முடியாமல் அதை சும்மா முறைச்சி மட்டும் காட்டுது. இப்போ இந்த பூனைக்கு மனுஷங்க தழன உடனே நாய் தடவி காட்டுது. அதுக்கு இந்த பூனை சைலண்ட்டாக இருக்குது. இதுவே நாய் மட்டும் தடிச்சுனா அந்த பூனை என்ன பண்ணியிருக்கோம்? ஆனால் இந்த நாய் பாருங்கள் ஓவரில். இங்கே பாருங்கள், இந்த பூனை வந்து அந்த பச்சோந்தி கிட்ட கையை காட்டுது. எத்தனை பச்சோந்தி பார்த்துட்ருக்கா? ஆனால் கடிச்சு நினச்சேன் எதனா ஒன்று வந்து கடிக்க போகுதுன்னு நினச்சேன். அப்புறம் இந்த பூனை பாருங்கள் பயப்படாமல் இன்னும் முறைச்சிட்ருக்கு. யார் இதில் ஜெயிக்க போகிறா? யாருமே ஜெயிக்கல. இந்த பூனையை தொங்க விட்டுட்ருக்காங்க. பாவம் அது தூங்குதுன்னு நினைக்கிறேன், செம்மையாக தூங்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு அந்த பூனைக்கு தூக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது. பாருங்களேன் என்ன வாழ்தனம் பண்ணுது இல்லை இந்த பூனை, ஏந்துக்கவே மாட்டேங்குது, அந்தளவுக்கு தூக்கும். ஆனால் பூனைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் ஏந்துகிட்டே இருந்திருக்காது, எந்நேரம் தூங்கிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் தூங்கும், சோபாவில் தூங்கும், சேரில் தூங்கும், பெட்டில் தூங்கும். எங்கே அதுக்கு நல்லா வார்மாக இருக்கும் அந்த இடத்துல போய் தூங்கும். இந்த பூனை பார்த்தீங்களா, ஐயோ தலை தனியாக கால் தனியாக, எங்கள் தலை ஐயோ நடுவில் இருக்குது. எப்படிலாம் இந்த பூனைங்க தூங்குது? இந்த மாதிரிலாம் நீங்களும் பார்த்துருக்கீங்களா பூனை தூங்குறத? இந்த பாருங்கள், இது சென்சார்கிட்டே காட்டுறாங்க. அந்த சென்சார்னா பூனைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதை வச்சுட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்கு இந்த பூனை, ரொம்ப வாழ்தனம் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், எலியும் பூனையும் வந்து சண்டை போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த எலியும் பூனையும் அந்த எலிக்கு இந்த பூனை கையை கொடுத்து காப்பாற்றி மேலே ஏற்றி வருது. அவ்வளோ சூப்பரில். நம்ம டாம் அண்ட் ஜெரிலாம் பார்த்துருக்கோம், அதுங்க எப்படி சண்டை போட்டுக்கீங்க? இது சண்டை போட்டுக்காமல் என்ன பண்ணுறாரு? நின்றுக்கிட்டு ஏதோ டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. இந்த பூனை பாருங்கள், தண்ணி குடிக்கணுன்றது. பூனை வந்து தண்ணியில் சீக்கிரத்தில் போகாது, ஏன்னா அதுங்களுக்கு வந்து ரொம்ப சளி பிடிச்சிடும்னு சொல்லுவாங்க. இது ஆனால் பாருங்கள், குழந்தை திறந்துட்டு அந்த தண்ணியில் விளையாடிட்டுருக்கு. அவ்வளோ ஜாலியாக இருக்குது. தண்ணினாலே எல்லாருக்கும் ஜாலி தான் இல்லை, அதில் விளையாடுறதுனாலே. இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் பூனை ஒயிட் ராட்டிக்கிட்ட வருது பார்த்துட்டு. அது எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த குட்டி வேலையை பார்த்துட்டு அது பயந்து போய் ஒழிச்சிக்குது. மேபி அவங்க ஐடென்டிஸ்டிக் விளையாட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் இங்கே இருக்க பூனை எலியும் அவ்வளோ இதுவாக இருக்குது. ஆனால் நம்ம பார்க்குற டாம் அண்ட் ஜெரியில் தான் சும்மா கட்டுறாங்களோ பூனை எலிக்கும் ஆகாதுன்ட்டு. ஆனால் ஏன் இவங்க மட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க? இங்கே பாருங்கள், இந்த பூனைக்கிட்ட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க, காசுலாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் பூனை வந்து எப்போவுமே நம்மளை வந்து அப்படியே சும்மா தடவி விட்டால் அது பாட்டு உருன்னு இருக்கும். அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. நம்ம இந்த டாம்லாம் பார்த்துருக்கோம், டாக்கிங் டாம் அந்த மாதிரி. இது பாருங்கள், இந்த சாக்ஸை தூக்கி அந்த பூனைக்கிட்ட காட்டுறாங்க. அது ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கு. ஐயோயோ அதுக்கு ஸ்மெல் பிடிக்கும், ஏன் வாயை திறந்து பயம் புத்துற மாதிரி காட்டிகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பூனையும் தண்ணியில் வச்சு விளையாடிட்டுருக்கு. ஏய் தண்ணியில் நனையுது நனையாது, அப்புறம் சளி பிடிச்சிடும் உனக்கு, அப்புறம் தும்பு மூக்கு சளி பண்ணிடும். இந்த மாதிரிலாம் நனையிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் மாதிரி குழாயில் தண்ணியை விட்டு திறந்து விட்டுட்டு அப்படியே போய் நினைக்கிறது. இங்கே பாருங்களேன், ஐயோ இந்த பூனை வந்து தெரியாமல் ஜன்னல் வழியிலேருந்து கீழே விழுந்துச்சு. அது எப்படி வருதுன்னு தெரியாமல் அந்த குச்சியை மாடிட்டுருக்கு. வந்துருமா வராதா? வந்துரும் தான் நினைக்கிறேன். ஆ சூப்பராக ஜம்ப் பண்ணி வருது, நம்மளே இந்த மாதிரி பண்ண முடியுமா? எவ்வளோ சூப்பராக அழகாக அதை கிளைம் பண்ணி வருது பாருங்களே இந்த பூனை, சூப்பராக இருக்குல்ல. ஓகே வந்துட்டாரு, சூப்பர் சூப்பர் ஏறிட்டாரு. அப்புறம் இவங்க பாருங்கள், ஒரே டப்பில் உக்காந்து நம்ம சுற்றி சுற்றி விளையாடுறாங்க. பாவம் அவங்களே விழுந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த பூனைக்கிட்ட ஏதோ பாவக்காவை ஏதோ பச்சை காட்டுறாங்க. அதை பார்த்துன்னு வேன்னு சொல்லுது. எப்படி நம்ம பசங்கிட்ட இந்த பாவக்காவையோ எதை பிடிக்காது எதுனா ஒன்று காட்டினா அது அப்படி வேன்னு மாந்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பூனையும் பண்ணுது. அப்புறம் பாருங்கள், இந்த பூனை வந்து நாயை தூக்கி நாயை கூட்டிகிட்டு போகுது. சூப்பரில், என்ன வெயிட் அது தாங்க முடியும், அதால் தாங்க முடியாது. ஆனால் அது தூக்கிட்டு போயிட்டு ஆனால் அதை தள்ளி விட்டுறது. ஆஹா இந்த பூனை பாருங்களேன், சூப்பராக அந்த டயருக்குள்ளே ஜாலியாக உள்ள போய் வெளியே போய் விளையாடுறது. சவையாக இருக்குல்ல, க்யூட்ல. இந்த வீட்டில் ஒரு பூனை இருக்குது, அது பேர் மிக்கி. அந்த மிக்கி என்ன பண்ணனா, எப்போ பார்த்தாலும் ஜன்னலில் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் வழியாக அது வந்து எல்லோரையும் கையை தட்டி 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 இது பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் அது கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்கோம். மிக்கி நாங்கள் ஒரு அடி அடிச்சாலே திரும்பி அடிக்கும் அந்த பூனை. அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்க பூனையும். ஸோ இந்த ஃபன்னியஸ்ட் கேட்டில் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அனிமலோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய் அண்ட் டேக் கேர்.